go, 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 shawty. It's your birthday. We gon' party like it's your birthday. We gon' sip a party like it's your birthday. And you know we don't get find me in the club. Bottle full of bub. Look, mommy, I got the ass in it, taking drugs. I'm not having sex, I ain't even making love. So come give me a hug. Get in there getting rough. You can find me in the club. Bottle full of bub. Look, mommy, I got the ass in it, taking drugs. I'm in there having sex, I ain't in there making love. So come give me a hug. Get in there getting rough. When I pull up out front, you see the Benz on dub. When I roll 20 deep, it's 20 knives in the club. Niggas wanna show me love. When you sound like Eminem and the club, they wanna fuck. But homie, ain't nothing changed. Damn, G's up. I see exhibit in the cut. They nigga roll that weed up. If you watch how I move, you mistake before I play up here. Been hit with a few shells, but I don't want to live. In the hood, in the light, they saying 50, you hot. They like me, I want them to love me like they love pop. But holla in New York, the niggas to tell you I'm loco. When you're playing at the club, with money, I got the head sick. We in the taking drugs. I'm in the having sex, I ain't in the making love. So come give me a hug. எல்லாம் போக போக உனக்கு விளங்கும். அது சரி, கொழும்புல என்ன கேள்விப்பட்ட நீ? இங்க கனடாவிலையும் லண்டன்லையும் தானாமே நம்ம பசங்க எல்லாம் விட்டுறதும் குத்துறதும் சுடுபடுறதும் அதிகமாமே. அதே மாதிரி இங்க பொம்பளையிலிருந்தா ஒரே டிவோர்ஸும் அது இதுன்னு போறாங்களாமே. எங்க உண்மையாது? நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். இங்க பொடியோ தங்களுக்குள்ள அடிபடுறதும் குத்துப்படுறதும் வெட்டுப்படுறதெல்லாம் வீரம்னு நினைக்கிறாங்க. அதுன்ற பின்விளைவுகள் அவங்களுக்கு இப்ப தெரியாதுதானே. அப்ப இந்த டிவோர்ஸ் எடுக்கிறது அதுகளுக்கு என்னென்ன பிரச்சனையும் எழுப்பி போய் தீய போட. சுடுதண்ணி மட்டும்தான் வைப்பேன். வந்து ரெண்டு கிழமை ஆகல, எப்படி மாறிட்டாள்? அங்க என்ன பெற்றிருக்கு ஹேண்ட் பேக் வெரி
அண்ணதாண்ட கால் பண்ணுறது. இப்போ நான் போன ஆட்டம் ஒன்றா கொழிச்சு போனியா அங்கே போனியா அருவ தாங்கிறாங்க. கொழிச்சு போறீங்க இவனோ எப்பயாவது கொழிச்சுனா அவன் வந்தால் தான் போவேன். இப்போ போடுறேன் டே அதே எல்லாத்தையும் முடிச்சு எங்கே பண்ணுறேன். மேபி நைட் காசு யாரும் எங்கே பண்ணுறது. எனக்கு உங்களோட தம்பி தானே வேற எப்படி இருப்பா? நம்பர் அதே சரி அண்ணா போன் பண்ணினா போல நம்பரை பார்த்து எடுக்கவா போறீர்.
அதுவும் தண்ணி காலேஜுக்கெல்லாம் ஒழுங்கா போகாம ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி திரிறேன்னா அண்ணன் இங்க வந்து சத்தம் போடுறாரு, இதெல்லாம் உண்மைதானே? அது நஷ்டமா பொய்யானே. அது சரி அண்ணன், எங்க அண்ணன் தான் நான் பாக்குவாங்க. இன்னைக்கு என்ன சாட்டர்டே தானே, இன்னைக்கு அவருக்கு லீவு, அபிஷன் தமிழ் கிளாஸுக்கு கூட்டி கொண்டு போயிட்டார். கொஞ்சம் இருந்து இரண்டா பார்த்து போலாமே. சரி சரி, என்ன அவசரப்படுறீர்? ஹலோ, ஓ என்னடா அங்க, ஓ அண்ணி விட்டுறீங்களா? ஐயோ மீர் கம் ரைட் நான். ஓகே இந்த வார் லெட்ஸ் குட். ஹலோ அண்ணி, ஐ கட்டா கோ. அப்ப அண்ணன் வந்தா என்ன சொல்றது? அண்ணா வந்தா சொல்லுங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். ஓகே, எங்க அவசரமா போற? அவசரம் போனவனே பாவனோட வைக்கும். எங்க சுத்தி கொண்டிருக்கிற? வீடு வாசல் பக்கம் வர இல்ல, யாரும் அடிக்க போறோம் மாதிரி போற? கொலிஞ்சு எப்படி போகுது? வாயத்துல வந்து கதையன் இந்த இந்த கம்பெனியில பார்ட் டைம் வேலை இருக்காம ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி போட்டு என்ன நடிச்சுக்கள் அந்த வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னவங்க. பொருள் மறந்துடாம அடிச்சுக்கள், நாங்க கொம்பனி கடிச்சு கேப்ப நீ வந்த நீ ஆண்டு. சரியாண்ணா, இப்ப நான் போகணும். Thank you.
எவ்வளோ அழிக்க எவ்வளோ மாட்டா கதைக்க முடியல. ஏன் தோடு குத்தி இருக்கிறான், தலைமையில இப்படி வெட்டி இருக்கிறான். ஆனால் என்ன சொல்றது, நீங்கள் இதை ஒன்றும் கேட்குறீங்களோன்னு கேட்குறேன். அவற்ற பிள்ளைகள் எப்படி தெரியணும்ன்ட்டு அவருக்கு தெரியாது, அதான் கேட்க ஒரு தெரியும் இல்லை. சரி சரி, இதை பற்றி ஒன்று யோசிக்காம வாங்க சாப்பிடுவோம். கொஞ்ச நாளா போக்கே சரியில்லை. நான் சொன்ன அத்தனையும் கொண்டு வந்துருக்குறீங்க என்ன தங்கச்சி? நான் சில பேருக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்கிறது இல்லை, ஆனால் சொல்லித்தான் ஆகணும். கனடாவில் நாங்கள் இருக்கிறோம், கிரெடிட்டை நாங்கள் சரியாக பாதுகாத்துக்கொள்வோம். விளங்குவோமா? சின்ன விஷயத்துக்கும் எங்களோட கிரெடிட் பழுதாயிட்டதுன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றுமே செய்யலை, புரியுதோ? அப்போ அதனால நான் சொல்கிறேன், எல்லாரும் வேறு எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் தயவு செய்து உங்களோட கிரெடிட்டை பாதுகாத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்கன்ட்டு. ஓம் அண்ணன், எனக்கு விளங்குது. எங்களோட கிரெடிட்டை நல்லா வச்சிருந்தால் இப்படி இந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்காது அண்ணன். தங்கச்சி நீங்கள் ஒன்று செய்யுங்க, இதில் உங்களோட கையெழுத்தை போடுங்கம்மா. போறங்க போறங்க போறங்க, தயவு செய்து கையெழுத்து போடக்க படித்து பார்த்து போடுங்க. விளங்குதோ? எங்களோட இந்த சின்ன கையெழுத்து எங்களோட தலையெழுத்தையே மாற்றி விட்டோம். நான் எப்பவும் சொல்கிறேன், தயவு செய்து கையெழுத்து போடக்க படித்து பாருங்க. எல்லாம் நீங்கள் சொன்னால் சரி தானே என்ன? உங்களுக்கு என்னில் நம்பிக்கை இருக்குன்னு விளங்குது. இருந்தாலும் அம்மா, நீங்கள் எப்போவுமே கையெழுத்து போடக்க முழுக்க படித்து பாருங்க, சரியோ? அது அது எங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், புரியுதோ? சரி, நான் இதை பார்த்துட்டேம்மா, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், சரியோ? நாளை காலையில் உங்களுக்கு ஒரு கால் ஒன்று தரேன். என்ன மாதிரி என்ன கொண்டு யோசிக்க வேணாம். ஓகே, அப்போ நான் போயிட்டு வரேன். சரியம்மா, போயிட்டு வாங்க. Who gon' you with that mag, man? Come up there, watch your chain. Before I blow out your brains, just hit your chest, go out your back, man. See me, I put in work, man, I've been doing dirt. For so long when niggas get laid out. Niggas run through my crib, they holla at the kid. That's when I start bringing them things out. Ooh.
என்ன ஆலய ஆணையில் இன்றைக்கு எங்க போனி? நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லுவேன் மேடம், சாரி நான் ஒரு கேர்ள் லவ் பண்ணிட்டேன். லவ்வா? எப்போ அழக மேடா இது? இதேண்டா உங்களுக்கு சொல்லிட்ட? ஓகேடா, அவன் இப்போ சொல்லிட்டு இருந்தானே. அஜின் யாருடா அந்த ஹீரோயின்? ஷீஸ் ரியலி நைஸ் மேன். அவன் பேர் அஸ்வினியடா. நான் அவளை முத முதலாக ஸ்கூலில் பார்த்துருக்கேன். எங்கள் லவ் அவனை தெரியப்படுத்தவண்டு துடிச்சு கொண்டிருக்கேன்டா. இட்ஸ் லைக் அ ஒன் சைட் லவ் மேன். ஆனால் கூடி சீக்கிரம் அந்த எங்கள் லவ்வை தெரியப்படுத்துவேன். ரெண்டு பேரும் எங்கள்கிட்ட காதலை சொல்லாமல் என்னென்று அவங்கள தெரியப்படுத்துறது அதான் இன்றைக்கு சொல்லுங்கண்ணா. இன்றைக்கு ஒரு 2 hours அவளை தான் வெயிட் பண்ணிருந்தேன். அன்றைக்கோ வரலடா, அதான் நான் லேட்டாக வந்தேன். சாரிடா. சாப்பிடா, நில்லுங்கடா. ஓகே. அவங்களுக்கு போடுங்க, அவங்களா இந்த உயிர். இந்த அக்கா மத்தான உங்களை கஷ்டப்படுற அது எனக்கு தெரியல. சாப்பிடுங்க, கதை வேணாம். சாப்பிடுங்க, 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 சாப்பிடுங்க. முட்டை முட்டை மூஞ்சூரு தான் போக வழியே காணலாம். விளக்கு மாத்தையும் காமிச்சுதான். அவரே தண்டை சோறு. அவருக்கு ஒரு விருந்து தேவைப்படும். உழைச்சி தின்றவரும் உழைச்சிதான் உடம்பு வளர்க்கும். ஊரந்து உழக்கல இல்ல. நீங்க போய் படுங்க, போய் சாப்பிடுங்க. படுங்கோ படுங்கோனு சொல்லிதான் ஒன்று சொல்லிட்டு ஒரு நாளைக்கு சொல்லாம பிரதமர் இந்த வீட்டை விட்டு போறோம் சொல்லி விட்டுருவேன். அஸ்வினி, என்னோட பேர் தெரியுமென்று பார்க்குறீங்களா? இஸ் வாட் யூ திங்கிங்? அன்றைக்கு உங்களோட ஃப்ரெண்டோட நீங்கள் லைப்ரரியில் புக் எடுக்க போனீங்க. ஸோ அப்பாவை உங்களோட பேரை கூப்பிட்டா அட்வாட்சி என்ன? பை தி வே, மை நேம் இஸ் கஜன். என்னமோ ஒன்று கேட்கணும் நினச்சினேன். இனியப்போ உங்களோட மீட் பண்ணி காக்கலாம். இல்லை உங்களோட கணக்கு காய்க்கிறதுக்கு வேணும்னு சொல்ல தெரியாமல் இருக்கு. ஆனால் உங்களோட கணக்கு காய்க்கணும் போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ஒன்று சொல்லலையே. டேய் மச்சான், மச்சான் பாரு, மச்சான் அடே. டேய் சாமான்கள்லாம் இருக்கா? ஷிட் மச்சான், இந்த மட்டக்கார கிடக்கு மச்சான். சரி சரி, போடு போடு. டேய் தாண்ட ஹார் வார்மா இருக்கு. Don't say anything.
டேய் சிட்டி, டேய் நமக்கு சோரி நாளுக்கு சாப்பாடு போடுறே பழக்கமா போச்சு. ஹலோ, அதே கேட்டது ஒரு பதிலும் சொல்லலே. தேங்க்யூ. அண்ணே, என்ன நீங்க பே பண்ணாம போறீங்க? Thank you.
வானத்தில் பாதி நிலா, பூமியில் முழுநிலா. வானத்தில் பாதி நிலா, பூமியில் முழுநிலா. வாய் பேசும் வண்ண நிலா, வர்ணங்கள் காட்டும் நிலா, என் முன்னே தோன்றும் நிலா, இவள் தானே என் காதல் நிலா. வானத்தில் பாதி நிலா, பூமியில் முழு நிலா. வாய் பேசும் வண்ண நிலா, வர்ணங்கள் காட்டும் நிலா, என் முன்னே தோன்றும் நிலா, இவள் தானே என் காதல் நிலா. வானத்தில் பாதி நிலா, பூமியில் முழு நிலா. அந்த நிலா எப்போதும் பெய்யாது, இந்த நிலா தேய்வதும் வளர்வதும். அந்த நிலா எப்போதும் பெய்யாது, இந்த நிலா. உதயம் தருவது அந்த நிலா, இதயம் தந்தது இந்த நிலா. உதயம் தருவது அந்த நிலா, இதயம் தந்தது இந்த நிலா. எல்லோரும் ரசிப்பது அந்த நிலா, எல்லோரும் ரசிப்பது அந்த நிலா. என்னை மட்டும் ரசிக்குது இந்த நிலா, இவள் தானே என் காதல் நிலா. வானத்தில் பாதி நிலா, பூமியில் மார்பினில் தூங்கிடும் இந்த நிலா. மாலையில் விழித்திடும் அந்த நிலா, மார்பினில் தூங்கிடும் இந்த நிலா. மேகம் மறைத்திடும் அந்த நிலா, மோகம் தந்திடும் இந்த நிலா. மேகம் மறைத்திடும் அந்த நிலா, மோகம் தந்திடும் இந்த நிலா. எட்டாத தூரத்தில் அந்த நிலா, எட்டாத தூரத்தில் அந்த நிலா. எட்டியே இழுக்குது இந்த நிலா, இவள் தானே என் காதல் நிலா. வானத்தில் பாதி நிலா, பூமியில் முழு நிலா. நாங்க எப்படி பழகிட்டு இருக்கிறோமே, இதுக்கு எங்களோட வீட்டில் ஒத்துக்கொள்ளாட்டி. ஐ மீன் அண்ணா உங்களுக்கு என்ன கட்டி வைக்காட்டி, நீங்கள் என்ன செய்வீங்க? நான் என்ன செய்வேன் தெரியுமா, தூக்கி கொண்டே தாலி கட்டிடுவேன். எனக்கு நாலு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனி டைம் எனக்கு என்ன தேவைனாலும் இங்கே நிற்பாங்க. ஆஹா, அதுக்கு வேறு யாரையும் பாருங்க, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. ஓகே, இப்படி செய்கிறதால எங்களோட பேரண்ட்ஸ் எவ்வளோ ஹர்ட் ஆகணும் தெரியுமா? நடக்கிறத பற்றி கதைங்க கஜன். அஸ்வினி லிசன், நான் சொல்கிறதே செய்வன், சொல்லாதே செய்வான். ஓகே, என்ன கஜன் இது, என்ன முரட்டுத்தனம்? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஓகே, சும்மா அந்த ட்ரெயினில் போய் விழுறது, கையை வெட்டுறது, இதெல்லாம் உண்மையான காதல் இல்லை. இட்ஸ் கிரேசி லவ். உண்மையான காதல்ன்றது ஒரு கேர்ளோட மனசை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது தான் ட்ரூ லவ். அதை விட்டுட்டு என்ன ஐஷுனி, உமக்கான உயிரியை கொடுக்குறேன்னு சொல்கிறேன், எனக்கான என்னோடய பேரண்ட்ஸை விட்டு வரையலாதா? என்ன சொல்கிறீங்க கஜன், பேரண்ட்ஸை ஏமாற்றிட்டு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா?
டேய் கையன், எப்படி இருக்குடா சாப்பாடு? இப்படியா இடத்துக்கு அடிக்கடி குடிக்கணும்? கண்ணா சாப்பிடு. இப்படி டேய் நீயும் ஒரு முனியமா படிச்சேன்னா எப்படி கிரெடிட்ல மேலாம்? நான் மட்டுமே என்ன சும்மா இருக்கிறேன்? நானும் எம்எஸ்என் சாட்டெல்லாம் வேலை விடுவேன்னால இருக்கிறேன். எனக்கு மட்டும் மாட்டிச்சேன்டா. டாகபல்ண்ணா டாகபல் பேக்ரவுண்ட் பேர் பாட்டி எங்க சொல்ல? எங்க டிம் கோட்டன்ல. என்னடா இவன் அடிக்கடி பார்த்தா டாக்கோ டாக்கோட்டே அலையிறான். ஏன்டா அப்படி டாக்கோட என்னடா இருக்கு? டேய் இந்த டாக்கோ இருக்கு இல்லை டாக்கோ, இந்த டாக்கோ நீ டாக்கோ நினைச்சு பச்சையாச்சாப்பட்ட டாக்கோ மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் மச்சா என்ன சொல்ல வரேன்டா? இந்த கடை தாங்கிறா உங்கள்ட கதையை கேட்க வன் தானும் உங்களுமே எங்களும் எங்களுக்கு கண்டிருக்கோம். டேய் என்ன மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு காணுமா இல்லாடி அதனோட பண்ணா? டே அம்மா விட்டுறா, உங்களை விட்டா உங்க தாக்கம் பிள்ளையே முடிச்சிருவாங்க. லெட்ஸ் கோ காஜன், உண்டா லவ் சக்ஸஸ்டா. இனி யாரா பாட்டி தர போறீங்க? ஏமாச்சா அதெல்லாம் பேருந்து பார்க்கலாமாடா. ஏ காஜன், உனக்கு என்ன லவ்ல அட்வைஸ் தேவைண்டா? நம்ம மச்சான் கூவனட்டு கேள். என்ன வைக்க போற அடுத்தத குடியெல்லாம் கேட்க நான் சொல்ல சரியில்லை. காஜன், நான் ஒரு புத்தகத்தில் படிச்ச தத்துவத்தை முதல்ல சொல்லப்போறேன். ஒரு நாளைக்கு மச்சான் அவளை கூட்டிட்டு பார்க்க போகிறேன். பார்க்கல உடனே அவளை பார்க் பண்ணி போட்டு கரைக்கிறேன், சிரிச்சு சிரிச்சு கரைக்கிறேன். திடீர்னு பார்த்து இறுக்கி பிடிச்சி லிப்ஸ் இருக்க லிப்ஸ் உச்சி உச்சி வந்து பிசு கொடுக்குறேன். அதுக்கு பிறகு மட்டும் பேர் மச்சி கூவனா ரெண்டு. இந்த லவ்வே அந்த மாதிரி மச்சா. டேய் கையை குர்றா, நீ இதுதான்டா மூத்தர்னால அட்வைஸ் சொல்லியிருக்க. ஆனால் போகிற போக்க பார்த்தா மச்சா நீ புள்ளைய பெற்று போட்டு தான் எங்களுக்கு பாட்டு தர போகிற போல இருக்க. சந்தர்ப்பம் பார்த்து ஊக்கி கட்டி பிடிச்சி உச்சி உச்சி வந்து பிசு கொடுக்குறேன். என்ன நான் பாட்டு தாங்க கழிச்சிட்டு இருக்கேன், நீங்க இங்க வந்து ஏதோ சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் கோயிங் ஆன்? சீ, இப்படி சீம் பண்ண எடுத்துட்டீங்களே கஜன், நீங்களும் மட்ட ஆம்பளை மாதிரின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களே. Sorry, Ashwini. Oh, God. Even though they're not friends, you know. Love பண்றேன்டா, கட்டி பிடிக்கிறதும் கிஸ் பண்றதும் மட்டும் இல்ல. ஒரு பொம்பளோட மனசையும் புரிஞ்சுட்டு நடக்கிறீங்கல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி பொம்பளை நான் இல்ல. ஓகே? Sorry, sorry, Ashwini, please. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பெருசா போச்சு என்ன? No, Gajan. Please, Ashwini. I'm really sorry, okay? சொன்னால் தான் சொன்னால் தான் காதலா செல்லமே 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 எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. வராசா என்னத்தான் இருவாக்குறேன் இப்படி மச்சி. இந்த சொல்லி கேட்ட பாரு, இவ்வளவு மான கேட்ட போச்சு தெரியுமாடா? நீ காஞ்ச மாட்டு கம்பளி விழுந்த மாதிரி விழுந்திருப்பேன், பேருந்து நாத்தி போட்டு வந்து என்ன கடிக்கிறேன்? நமக்கு இன்னொரு ஐடியா வச்சுக்கிறேன்.
டேய், இந்த அடி உனக்கு இல்லடா அவனுக்கு. உனக்கு அடிச்சா அவன் அழுவான், உனக்கு திட்டம் வந்தா அங்க வலிக்கும். இது உனக்கு எனக்கு பிரச்சனை, அவனுக்கு பிரச்சனை. சிட்டி நாலு போய் நைஸா காய்க்கு நல்ல நேரத்தை எல்லாம் ரெடி வாடா போய். ஓகே மஜா. நாக்கு சொன்னா இந்த லாலை தீண்டாதேண்டு, நீ கேட்கல. இப்போ உங்க நண்ப சங்கு ஊதிட்டியா இல்லாட்டி காசு போகணுமா? அனுப்புறேன் காசு, அதை மெயில் அனுப்புறதுக்கு. தீண்டாத இல்லாட்டி அடுத்தாள் நீ தாண்டா. டேடே, இந்த சண்டை உனக்கு எனக்கு மட்டும்தான். ஆனா நீ உன் வீரத்தை என் நம்பன் கிட்ட காட்டிட, நான் உன்ன மாறலாம் இல்லடா. உனக்கு தெம்பு இருந்தா இப்ப இந்த இடத்துல உன் பலத்தை நீ என்கிட்ட காட்டு. கோ அஹெட் காய். காலேஜுக்கெல்லாம் ஒழுங்கா போறியா? காலேஜுக்கெல்லாம் நான் போறேன். ஆனால் நான் கேள்விப்படுறதெல்லாம் வேற மாதிரி இல்லை இருக்கு. உன்னைப்பட்டியெல்லாம் கூடாத கலைக்கணும். சும்மா மெட்டம் சொல்றேன்னு என்னோட வந்து கேட்கணும். சும்மா நான் ஆடிவிட போறேன். வலிய சண்டைக்கு வந்தால் நான் விட்டுட்டு வர மாட்டேன். அப்படித்தானே?
என்ன கதை கதைக்கிற என்ன தம்பின்னு சொல்றது எனக்கு பக்கமாகிறது. சொல்ல வேண்டாம் ஆம்பளையில நம்பாத, ஓகே, 99% கள்ள கூட்டங்க. நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்லை. ஹீ இஸ் ரியலி ஸ்வீட் அண்ட் எவ்ரி திங். உண்மையா ஐ திங்க் ஐ லவ் ஹிம். அப்படியெல்லாம் சொல்லாத, உண்மையா அவர் நல்லவர் என்ன. அப்போ நான் அவரை மேரி பண்ண போறியா? யா, வை நாட். சரி ஓகே, அதை விட்டுட்டு வா, ஐ வாண்ட் யூ டு மீட் ஹிம். நோ, ஐ ஹேவ் டு கோ. ஓகே, நான் இன்னொரு நாளைக்கு ஐ கம் அண்ட் மீட் ஹிம். ஓகே, ஹோப் யூ டோன்ட் கெட் மேட். கம் ஆன் ப்ளீஸ். சரி அப்பா, ஓகே, ஆடி. ஓகே, ஆல்ரைட், ஓகே, கால் பண்ணு. ஓகே, சரி, ஓகே, பை. That BCBG, Burberry, Dolce and Cabana. She feed them fools fantasies, they pay her cause they want her. I spit a little G-Man and my gang got her. An hour later, had her ass up in the Ramada. Them trick niggas in the ear saying they think about her. I got the bitch by the bar trying to get a drink about her. She like my style, she like my smile, she like the way I talk. She from the country, then she like me cause I'm from New York. I ain't that nigga trying to holler cause I want some head. I'm that nigga trying to holler cause I want some bread. I could care less how she perform when she in the bed. Bitch at that track, catch a date and come and pay the kid. Look baby, this is simple, you can't see. I don't know what you heard about me. But a bitch can't get a dollar out of me. No Cadillac, no perms, you can't see. Mr. Bala, நான் சொன்னாக்கள் வந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் சொன்னாக்கள் ரெடியா? நான் கொஞ்சம் முதல் கதை கேட்க உடனே வாரன்னு சொன்னதேன். ஓகே, அவள் ட்ரை ஆகி. ஹலோ, வருவாங்க, ரெண்டு பேரும் வருவாங்க. ரெண்டு பக்கம் வந்தா நாங்கள் கழிச்சு போட்டு வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் இங்கு வந்ததற்கு உங்களுக்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றி. உங்களோடு நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இங்கு எடுக்கப் போகும் இந்த முடிவு எங்கள் எல்லோருக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் நல்லதாக அமைய வேண்டும் என்று நம்புகிறேன். என்னோடு இன்று உங்களோடு கலந்துரையாடுவதற்காக வந்திருப்பவர் எனது அருமை நண்பர் முருகன். எனது பெயர் பாலா. எனவே மீண்டும் ஒருமுறை எங்கள் அழைப்பை மதித்து நீங்கள் இங்கு வந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி இந்த கலந்துரையாடலை ஆரம்பிக்கிறோம். அவர்கள் கூடுதலாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடு கனடா. அந்த நாடு எங்களுக்கு அடைக்கலம் தந்த நாடு. இதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்டில் எப்படி நாங்கள் வாழ வேணுமென்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு விளக்குறதுக்கு தான் உங்களை நாங்கள் இங்கே கூப்பிட்டுருக்கிறோம். எங்கள் சமூகத்தின் எதிர்கால சந்ததியினரான நீங்கள் இரண்டு பிரிவினரும் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் அடித்து வெட்டி துன்புறுத்தி கோபம் சாதித்துக் கொள்வது அவ்வளவு நல்லதாகப்படவில்லை.
நீங்கள் இப்படி நடக்கிறதால கனடாவில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய தலைகுனிவாக இருக்குது. கனடாவில் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ சமூகத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி கனடாவில். ஆனால் கூட இங்கு வரும் முன்னணி பத்திரிகைகளான டொரண்டோ ஸ்டாரும் சன் பத்திரிகையும் தமிழ் இளைஞர்கள்தான் வன்முறையில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள், தமிழ் பீப்புள் ஆர் ரியலி வயலண்ட் என்று அநேகமான ஆங்கில பத்திரிகைகள் இங்கு எழுதி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். நாங்கள் பேப்பர் ஒன்றும் படிக்கவே இல்லை. கனடாவில் வாழ்கிற தமிழ் மக்கள் தான் இங்கே வர்த்தகத்தில் வியாபாரத்தில் இன்றைக்கு முன்னுக்கு நிற்கணும்ன்றது அது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதத்தில் கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த வன்முறையிலும் நாங்கள் மேலே நிற்கிறோம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பை தருகுது. இதெல்லாம் அங்கே சொல்லுங்க. ஹலோ, தேங்க்ஸ் ஐயா. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு பதில் தெரியாது, நான் சொல்கிறேன். ஐயா, உண்மையான அட்வைஸ் வாரன்னு சொன்னாலே அம்மா அப்பாட்ட இருந்தேன். ஆனால் நீங்கள் அட்வைஸ் சொல்ல வந்திருக்கீங்கடா, ஷுட் பி சம்திங் ராங். நான் சொல்ல வந்து அவங்க சொல்லிட்டாங்க, அதை விடுவோம். உங்களை மாதிரி மூன்றாம் மனுஷங்க எங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறாங்கண்டா, அது ஒரு கேள்விக்குறிதான். தங்க தங்க சேலத்துக்காக அட்வைஸ் பண்ணுறதுக்கண்டு கனடாவில் நிறைய பேர் இருக்கணும், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஐயா, உங்களை மாதிரி மூணாவது மனுஷன் அட்வைஸை கேட்டு 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 எத்தனை பேர் ரோல் எனக்கு அவங்களை தெரியுமா? நீங்கள் சொல்கிற மாதிரியும் ஆக்கள் இருக்கத்தான் செய்யணும். ஆனால் உண்மையில் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் மனப்பூர்வமாகத்தான் இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். உங்களுடைய எதிர்காலம் மாத்திரம் அல்ல, இங்கே வாழுகின்ற தமிழ் சமுதாயத்தின் எதிர்காலமே வளர்ந்து வருகின்ற உங்களுடைய இந்த பழக்கம் வேற இருக்கா? என்ன இது அவங்கள ஒழிக்கிற மாதிரி இருக்கு? நான் சேர்த்து கஜன், இதுக்கு முதல் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, பட் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஓகே, ஸோ எனக்காக ப்ளீஸ். இதில் யார் கஜன்? திஸ் இஸ் கஜன். என்ன சொல்லணுமா சொல்லுங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் சிவா தனியாக கஜனோட மட்டும் கதைக்கணுமா? பாருங்களா, என்ன கதைக்கிறா இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு தான் கதை கதைக்க வருவோம். நீங்கள் அவரை வர சொல்கிறீங்களா? அவங்க உங்களே அங்கே வந்து தான் கதைக்கணுமா? வாங்க கதைச்சு பார்ப்போம். என் பேர் சிவா, நான் அசினியோட அண்ணன். அசினியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவளுக்கு பின்னால் திரிகிறியாள். நானும் முறுக்க பார்த்தனேன். வேண்டாம், எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்னென்ன கதைக்கிறீங்க? அவனும் அவளும் தான் லவ் பண்ணுறாங்க. என்ன ஊரில் இருக்கிற மாதிரி கதைக்கிறீங்க? தம்பி, ஹலோ, திஸ் இஸ் கனடா. டே கஜன், நீ ஒரு வார்த்தை ஓமன்னு சொல்லு. இவற்றை சம்மந்தமெல்லாம் தேவையில்லை, நாங்கள் யாரும் செய்து வைக்கிறோம். என்னடா என்ன நீங்கள் உங்களோட ரவுடித்தனத்தை என்னடி ஆடுறீங்க? ஏய், ஒரு பிட்டைக்கு பின்னால் திரிகிறது அவளுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ அவ்வளோத்தையும் கூட கல்யாணம் கட்டுறது அப்படித்தானே? இங்கே பாருங்கள், நீங்கள் நிற்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் ரவுடி இல்லை. ஐஷினோட விருப்பத்துக்கு மாறாக நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். ஓகே,
ஐஸ்வினி மேலே லவ் பண்ணுறான், நானும் அவளை லவ் பண்ணுறேன். அவளை தான் மாரி பண்ண போகிறோம். இதுக்கு மேலே உங்களால் என்ன செய்யலுமோ. ஏய், நீங்கள் எல்லாம் நேச்சுக்கிட்டுருக்கிறீங்க, நான் என்ன கனடாவில் புல்லு பிடிக்கின்றிருக்கிறேன். ஆ ஏய், உங்களோட ரவுடித்தனம் எல்லாம் நாங்கள் ரவுடி ஆகாமல் இருக்கு மட்டும்தான். வாங்குதா, இதே எந்த ஊராக இருந்தால் எங்கூட நிலைமையை வேற ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஆனால் ஒன்று மணி சொல்கிற மாதிரியாக கெடுக்கணுங்க. இந்த தங்கச்சியை உங்களை மாதிரி ரவுடிகளுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். எந்த ஸ்டேட்டடுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்ப்பேன். படித்த மாப்பிள்ளையா பண்பானவன் தான் பார்ப்பேன். உங்களுக்கு கட்டி விட்றா, உங்களுக்கு கட்டி கொடுப்பான்னு மட்டும் காயங்க. என்னடா நினச்சு கண்டுருக்காங்க டெசிவா, நீ அவங்கள மாதிரி சத்தம் போட்டு கழிச்சா உனக்கும் அவங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? வா கார்ல ஏறும். வாக்கிங் போறேன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட. நாயிரா நீதாண்டாச்சுடா சிவா. இவரா ஏதோ விஷயம் அவங்களோட கதைக்கோணும் சொல்லி கொடுத்துட்டு சொல்லுங்க. உங்களோட தம்பியை பற்றி தான் நான் கதைக்கோணும், அதுக்குத்தான் நான் இவரை சொல்லி உமா வர சொன்னேன். என் தம்பியை பற்றி கதைக்கிறதுக்கா? என்ன விஷயம்? உங்களோட தம்பி சரியோ என் தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவளுக்கு பின்னால் தீவை இல்லாமல் தெரியுற சரியா? அதை நீங்கள் தான் சொல்லி அதை நிப்பாட்டணும். நான் என் தம்பியை சொல்லி நிப்பாட்டுறதா? நீங்களே உங்களோட தங்கச்சிட்ட சொல்லி நிப்பாடக்கூடாது. இஞ்சி வாங்க, அவள் சின்ன புள்ள, அவளுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, ஆனால் அவளுக்கு ஒன்றும் விளங்குது இல்லை. இதுக்கு நான் என்ன செய்கிறது? அவன் இப்போ என்னோட இருக்கிறது இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸோடான இருக்கிறவன். இது என்ன ஊரா சொல்லி திருத்துறதுக்கு? நீங்கள் உங்களோட தங்கச்சியை கட்டுப்பாடாக வளர்த்தா எல்லாம் சரி வரும். இஞ்சி வேறும் சும்மா, இந்த தங்கச்சி யூனிவர்சிட்டி படிச்சுருக்காள், ஆனால் சும்மா இந்த ரோட்டோடு எதிரிஞ்சு அடிதடி செய்கிற புடியங்களுக்கும் எந்த குடும்பத்துக்கும் சரி வராது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சிவா. கொஞ்சம் போறோம், நான் கதைக்க வேணும். இதுவே வேறு நாட்டு படியா உங்களோட தங்கச்சியை லவ் பண்ணியிருந்தால் அவன் அண்ணிட்ட போய் நீங்கள் இப்படி கதைப்பீங்களா? சுமார், நீரும் தமிழன் நானும் தமிழன், அதனால நான் இங்கே கதைக்க வந்தேன். எனிவே, நீ ரொம்ப நேரத்தை மினக்கெடுத்தி என்னோட கதைக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கேள்விப்பட்டீங்களே,
என்ன விஷயம்? அதான் கஜன், யாரோ லவ் பண்றானாமே. என்ன பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு ஏற்கனவே விஷயம் தெரியுமே. ஓ, அன்னைக்கு கம்பெனிக்கு வந்த அந்த கேர்ள் தமே நல்லா பேசி கலைச்சி விட்டேன். அவர்கிட்ட தங்கச்சி ஒழுங்கா வளர்க்க தெரியல, என்னட்ட வாரார் கதைக்கிறது. அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியும் போல. ஓ, எனக்கு தெரியும். நீர் போய் சூடா ஒரு டீ போடு. சூடா போட்டு கொண்டு வா. அபிஷனங்க மேலே ஏதோ சத்தம் கேக்குது, என்ன செய்யறானோ தெரியல, பாத்துட்டு வரேன். உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன் தெரியுமா? இங்க என்ன ஐஷுனி ஒரு மாதிரி எடுக்கிறீங்க? உடம்புக்கு தான் சரியில்லையா? உடம்பு சரியில்லைண்டா, சரிப்படுத்திடலாம். ஆனா மனசு என்ன அஸ்வினி, என்ன சொல்றீங்க இப்ப? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா ப்ளீஸ்? நீங்க தெளிவா நடக்காதபடியா தான் என்னால தெளிவான சொல்லலாம் இருக்கு. What did I do? அதான் பார்த்தனே, பட்ட பல நாலஞ்சு பேரை போட்டு அடிச்சிட்டு இருந்தத. இதுக்கு அவ்வளோ கோம்? நாங்களும் வந்து வம்பு போயில. உண்மையிலே உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அடிச்சாங்க என் ஃப்ரெண்டுக்கு. எப்படி தெரியுமா அடிச்சாங்க? நீ அதை பார்த்துருக்கணும். இங்கே ரத்தம், இங்கே ரத்தம். இதே நீராக இருந்தா அதுக்காகத்தான் நாங்கள் அடித்தோம். இங்கே ரவுடிசம் செய்கிற எல்லாரையும் திருத்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? பெற்றவங்களையும் மற்றவங்களையும் வேதனைப்படுத்தி உங்களுக்குள்ள நீங்களே சண்டை போட்டுக் கொள்றதுக்கு பேர் தான் சமூக சேவைன்னு சொல்றீங்களா? லிசன் அஸ்வினி, நான் கொண்டு இங்க சமூக சேவை செய்யல, முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும். அதான் கஜன். சாக்கடைக்குள்ள இறங்கி நின்று கொண்டு சாக்கடை சுத்தம் செய்ய போறீங்களா? பாக்குறவங்களுக்கு ரெண்டு மூண்டா தான் தெரியும். மிருகங்கள் கூட தண்ணீரத்தை கொள்றதில்லை, ஆனா நாங்க
பாதிக்கப்பட்ட நாட்டிலேருந்து வந்தவங்களை ஆதரித்து அடைக்கலம் தந்த நாடு இது. ஆனால் உங்களை போல சில ஆக்கள் செய்கிற வேலையிலால் உங்களோட ஹோல் தமிழ் கம்யூனிட்டிக்கே கெட்ட பேர். இதை பற்றி எப்பயாவது யோசிச்சு பார்த்தீங்களா கஜன்? இந்த நாட்டுக்கு நீங்கள் செய்கிற கைமாறு இதுதானா கஜன்? சொல்லுங்க கஜன், சொல்லுங்க. அப்பழக்கம் பார்த்துருக்கன் சோமா இருக்க என்ன நடந்தது? ஐ நோ காய், வாட்ஸ் ராங்? வை மேன் வை? டேய் எங்களுக்கு ஒன்றும் மறைஞ்சி இல்லைடா, சொல்லுடா. உண்டுமில்லடா, இல்லை இந்த மச்சானை பற்றி எனக்கு தெரியும், உண்ட மனசுக்குள்ளே இது இருக்கு. சொல்கிற நாங்கள் தான். ஒன்றுமில்லடா. ஐஸ்வர்யா மீட் பண்ணாண்டா, பெரிய மனசாக போச்சு. இதெல்லாம் வேணாண்டா, விட்டுருவோம். என்னத்தை விட சொல்கிறேன்? அடிபடுறா தாண்டா. நாங்களா ஸ்டாப் பண்ணோம்? பேர்றா அவன் மூத்த, அவன்ட காயம் கூட இன்னும் மாறல. அதுக்குள்ள நீ மறந்து இதெல்லாம் நான் மறக்கடா. அன்றைக்கு இவனுக்கு அடித்தாங்க, ஆனால் நாங்கள் பற்றி அடித்தோம். இதே மாதிரி நாளைக்கு கூட அடிப்பாங்கடா. இப்படி மாறி மாறி அடிச்சு விட்டுருப்பாங்க, நாங்களும் அடிச்சு விட்டுருப்போம். முடியாதடா. இதை தாண்டா ஐஸ்வர்யம் என்ன சொன்னாங்க? ப்ளீஸ் நாங்கள் மறக்க மாட்டோம், இதெல்லாம் விடுவோம். ப்ளீஸ்டா இதெல்லாம் நாங்கள் விட்டுருவோம்டா. வேதனைப்படுவீங்க. ஆனா இப்ப நிலைமை மோசமா போயிட்டு, நாலு பேருக்கு தெரிஞ்சா எங்கட சொந்தக்காரர் இருக்கிறாங்களடி, எங்க எங்களை கல்லறிவத்தை கண்டு. நீங்க எல்லாரும் முதல்ல என்ன மன்னிக்க வேணும். உங்களை ஏமாத்தவோ உங்களை வேதனைப்படுத்தவோ நான் நினைக்கல. அவரோட பேர் கஜன், அவர் நல்லவர் தான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தப்பான வழியில் போயிட்டார். ஆனால் இப்போ அவ்வளவோ நான் அவரை மாற்றிட்டேன். அவர் எனக்காக என் சொல்லுக்காக தன்னையே மாற்றிட்டார். அஸ்வினி இங்கே வா, இப்படி இரு. அஸ்வினி இங்கே பாருமா, நான் ஒரு காலமும் உண்ட விருப்பத்துக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் இப்போ அது உனக்கு தேவையில்லை. சரி, உன்னை வாழ்க்கை புறா வச்சு காப்பாற்றவனாக பார்த்து, ஒரு படித்தவனை பார்த்து நீ விரும்பியிருக்கோம். என்னமோ எனக்கு தெரியல, உங்களை மாதிரியான பெட்டிகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பொடியங்களை தான் நான் பிடிக்குது. அதுதானே அம்மா, அண்ணன் சொல்கிறத கேளு. எனக்கு விளங்குதண்ணா,
நான் மனசு மட்டும்தான் பார்த்தினேன். வேற ஒன்றையும் பற்றி எனக்கு கவலை இல்லை. வாழ்க்கையில எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல புலவிடுறதா, அதுக்காக அதையே சொல்லி சொல்லி அவளை ஒதுக்கி வச்சா அவள் எப்ப தெரிஞ்சிருது? அவர் ஒரு நல்லவரா, இந்த சொசைட்டியில நல்ல ஸ்டேட்டஸோட உள்ளவரா வாழ வைக்க என்னால முடியும். என்ன நம்புங்க அண்ணா ப்ளீஸ். அஸ்வினி, நீ சொல்றது எனக்கு விளங்குதம்மா, ஆனா வாழ்க்கைன்னு வரும்போதுமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அஸ்வினி, இந்த வயசுல வந்த காதலை அது இதென்று சொல்லி நீயும் குழம்பி எங்களையும் நீ குழப்புற. ஆனா இது காதல் இல்லையம்மா, ஆனா உனக்கு சொன்னாலும் விளங்காது. என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு இப்ப உண்ட வேலை படிப்பு, அதற்காக அது எதை அந்தந்த வயசுல தான் செய்யவன். இப்ப லவ் பண்றது பிள்ளைண்டா, இப்ப நான் எந்த வயசுல லவ் பண்றது? லவ் பண்றது பிழை இல்லாட்டியும், ஆனா நீ லவ் பண்றவன். சரி சரி, நீ போய் படி, இத நான் பிறகு பார்க்கறேன். விஷயம் அப்பா, கலாவோட ஆண்டி எங்களை அஸ்வினியை சுரேஷை கேட்கினான். எனக்கப்பா படிச்சிருக்கு, ஏன்னா அவன் படிச்சிருக்கான், இன்ஜினியரிங் செய்திருக்கான். இனி உங்களோட பதில் தானப்பா. சிவா, இதில் நாங்கள் என்ன பார்க்கறது? நீ முடிவெடுத்த சரிதானே மானே. கலா, அந்த படிக்கின்ற படம் இருக்காம்மா? ஓம் மாமி. சுரேஷுக்கு ரிச்மண்ட் ஹில்ல பெரிய வீடு ஒன்று இருக்குது, பார்த்தா பேலஸ் மாதிரி. உங்களோட அஸ்வினி கொடுத்து வச்சவள். இங்கே பாரும் அஸ்வினி, காதல் வேறு வாழ்க்கை வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பி கொள்ளாதே. காதலிச்சவே எல்லாரும் காதலிச்சவையே மறை பண்ணுறேன் இல்லைத்தானே. எல்லாத்தையும் மறந்துட்டு புருஷன் பிள்ளைகள் உண்டு சந்தோஷமாக வாழ இல்லையா? என்ன நீ சொல்கிறீங்க? ஒரு பெண்ணிட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்கிறவே, அப்படி இருக்க நீங்கள் எப்படி கதைக்கிறீங்களே? எனக்கு தெரியும் அஸ்வினி, என்ன செய்யறது, பெண்ணா பிறந்துட்டமே. தாய் தகப்பன் குடும்பம் குடும்பமான இது எல்லாத்தையும் யோசிச்சு காதல மறந்து உமக்கு கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா அமைக்கப்பார். எப்படி அண்ணி, மனசை சாகடிச்சிட்டா? இந்த வயசுல உமக்கு ஒன்றும் விளங்காது, காலப்போக்கில
எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா வாழலாம். நான் சொல்றத கேளு. உமா கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதே. சின்ன வயதுல உழைச்சி பெரிய வீடு, பாத் பாயிண்ட ஜீப், பேங்க்ல காசு எல்லாம் வச்சிருக்கிறான். இதை விட சந்தோஷமா வாழ வேறு என்ன வேணும்? என்ன நீ ரிச்மண்ட் ஹில்ல பெரிய வீடும் பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய காசும் பாத் பாயிண்ட ஜீப்பும் வச்சிருக்கிறாள் கல்யாணம் கட்டினா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்படின்டா ஒரு பெண்ணுக்கு மனசுன்ற ஒண்ணு இருக்குன்றத ஏன் ஒருத்தரும் யோசிக்கிறீங்கல்ல? சொல்லுங்க அண்ணி. கதைக்கு நல்லாத்தான் இருக்கும், ஆனா வாழ்க்கை வந்து விதைக்குள்ள எப்படியோ வாழத்தானே வேணும். உயிரும் உணர்ச்சியும் இல்லாததால விரும்பிக்கல, எல்லாரும் அதை ஏத்துக்கொள்ளணும். ஆனா உயிரும் உணர்ச்சியும் உள்ள ரெண்டு பேர் சேர நினைக்கல, ஏன் அதை ஏத்துக்கொள்ள மறுக்கணும்? இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வசதியான பணம் தானே அண்ணி. பணம் முக்கியம்தான், ஆனா அந்த பணத்தால உண்மையான அன்பு, பாசம், காதல் எல்லாத்தையும் வாங்கிடுமா? சொல்லுங்க அண்ணி. நான் தான் பிள்ளையா கதைக்கிறேண்ணா. அஸ்வினி, இப்ப நாங்க எங்க போறோம் தெரியுமா? அண்ணி உனக்கு ஒண்ணு சொல்லல போல அடாக்கு, மறந்துட்டா போல இருக்குது. இப்ப சித்தி விட்ட போறோம். அப்படி ஒன்றும் என்ன வித்தியாசமாக பார்க்காத. இப்போ உனக்கு ஸ்கூல் ஹாலிடே தானே? சித்தப்பா வீட்டில் இல்லை, சித்தி தனியத்தான் இருக்கிறான். சித்தியும் ஒரே கரைச்சல், இன்னும் ரெண்டு நாளைக்கு அங்கே ஒன்று விட சொல். அதோட உனக்கு ஒரு சேஞ்சாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். அஸ்வினி, சித்தி உள்ளேருந்து வரையக்க இந்த மனசில் உள்ள தேவை இல்லாத விடயத்தையெல்லாம் மறந்துட்டு வா. டே கஜன், என்ன முடிச்சிருக்க? நித்திர வேலை இல்லையா? நித்திர வருதுடா, ஆனால் பழசெல்லாம் நினச்சி பாருங்க, தாண்டா நித்திரையை கொள்ளலாமல் இருக்கு. ஆனால் இப்போ நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்காண்டா அவ்வளோ சுமமாக இருக்கு. ஓகேடா, அதை விட்றா, நீ பாரு, நான் படுக்க போகிறேன். குட் நைட். குட் நைட். ஹாய். என்ன ஹாய்? நேற்று வந்துட்டு ஹாயோ? பழம் ஸ்டாப் பண்ணிட்டுதல்லோ? ஆ, இப்போ பழம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், வீட்டை சரியான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஓகே, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? மை மாம் அண்ட் டேட் ஃபவுண்ட் அவுட் அபவுட் அஸ் அண்ட் நவ் தே வாண்ட் மீ டு கெட் மேரிட் டு சம்படி எல்ஸ். வாவ், குட் நியூஸ். கல்யாணம் கட்டிக்க நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு தான் நீ சொன்னீங்க ஐ லவ் யூ, கல்யாணம் கட்ட போறோம் இதெல்லாம். நான் வாங்க விட்டு போய் கதைக்கோங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். கல்யாணமா? இந்த லால் உண்மையா? பேபி, ஐ ஸ்டில் லவ் யூ, பட் லிசன் பண்ணு. நான் கல்யாணம் ஆசை வந்து விட்டு போய் கல்யாணம் கட்டு, சந்தோஷமா இரு. அப்பப்போ இந்த நேரம் வந்தால் கால் மீ, வி கேன் மீட் அப். பட் இப்போ நீ விட்டப்போ நான் படத்துக்கு போயிடும். ஓகே. ஹே ஐஸ்வினி, எங்கே இருக்கிறோட ஃபுல் டீட்டெயில் இப்போ எங்கிட்ட இருக்கு. இப்போ நாங்கள் போகிறோம், தூக்குறோம், பாரு. அதாவது ரைட் சைட் அண்டி வந்து 15 மினிட்ஸில் போவா, யூ நோ வாட் டு டூ. ஓகே.
என்னடா வீக்கா வந்துட்ட? எங்க ஐஸ்வினி? வாட் ஹேப்பன்? டேய் அவள என்ன லவ் பண்றாளடா? நானும் அவள லவ் பண்றேன்டா. அதுக்காக அவனோட பேரண்ட்ஸ் வேதனைப்படுத்தி நோ கை. ஐ டோன்ட் டு தட். எனிவே அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்டா. டேடே இப்படி தாண்டா எல்லாரும் சொல்கிறான். சின்ன காதலுக்கு மரியாதை. ஓகே டே, நீ நிற்கிற மாதிரி கேள் அவள் இல்லைடா. எனிஹவ் பேரண்ட்ஸ் என்ன முடிவெடுக்கணுமோ அதுபடி அவள் செய்யட்டும்டா. இதுக்கு மேலே அவளை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அப்போ பேரண்ட்ஸ் வேறு யாருக்கும் கல்யாணம் கட்டி கொடுத்தா வடியும் நடுவுகாய்? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை. இதையும் அஸ்வினி தாண்டா சொன்னது. எனிவே காய் I'm going to wait. And let's see. Hey, Isha, what's up? It's okay. What's up? திருப்பி எல்லாம் நடந்துட்டுதே எனக்கு இப்படி எல்லாம் திருப்பி நடக்குது. அல்லாது ப்ளீஸ், அவன் என்ன சொன்னவன்? அவன் என்ன இனி லவ் இல்லைன்னு சொல்லி போட்டாரு. என்ன செய்ய? நான் இவ்வளோ நாளா ட்ரஸ்ட் பண்ணி உன்னதான் லவ் பண்ணு உன்னதான் இருக்க போடணும்னு சொல்லி போட்டு இனி சொல்லிட்டான். நீ இதான் கேனடா? இது நடக்க போறதும் இல்ல. இஷா பெரியவே சொல்றது கொஞ்சம் மதிச்சு நடந்தா தான் எங்களுக்கு மரியாதை. சில பேர் சொல்லுவேனா என்ன டாமில் கல்ச்சர் உண்டு, ஆனா அந்த கல்ச்சர் ஒன்று இருக்கிறதால தான் உங்களுக்கு இந்த சொசைட்டிலே மரியாதை இருக்கிறதுன்றது அவன் நினைக்கவே இல்லை. Remember that, okay? இனிமேல் இஷா ஒரு புது இஷாவா ஒரு நல்ல தமிழ் பிள்ளையா இருக்கணும். ஓகே, would you do that for me? Come on, okay? Come in. Hello. வாங்க வாங்க இருங்க. One seat, please. RBC, please. Sorry, நான் ஒரு முக்கியமான ஆளோட காய்ச்சிருக்கேன். உங்களுக்கு திருப்பி கால் பண்ணேன். ஓகே, பாய். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. இதில் வந்து எனக்கு மோழ்கை செய்ய வேண்டிய அவற்ற டீட்டெயில்ஸ் முழுக்க இதில் இருக்குது. இவருக்கு தான் நீங்கள் மோழ்கை செய்து கொடுக்கணும். தயவுசெய்து இதை வடிவம் முடிச்சு விடுங்க. நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். அவங்கள என்ன நம்பி தந்தவங்க முடிப்பீங்கன்னு நம்பிக்கைலாம் உங்களோட தந்திருக்கேன். என்னென்னு பாருங்க. ஒரு ஓ இதான் உங்களோட ஃபோன் நம்பர், ஷெல் ஃபோன். அதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்குது தானே? எல்லாம் இருக்குது. நீங்கள் தேவையான அத்தனையுமே இதுக்கு இருக்குது. ஓகே, நான் அன்றைக்கு ஒரு 2 hours நீங்கள் நான் கால் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து ஐ ட்ரை மை பெஸ்ட். நீங்கள் 2 hours நான் கால் பண்ணுங்கள். சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, அப்போ நான் இப்போ சந்திக்கிறேன். சரி, சந்தோஷமே இருக்கு.
ஒன்றுமில்ல அன்றைக்கு என் அளவில் பேங்குக்கு போனேன். அப்போ அங்கே அவரை கண்டன. கஜன் ஹால் திருந்தி இருக்கிறார் போலான் இருக்குது. நல்ல வேலையிலையும் இருக்கிறான். அங்கே பேங்க் அலுவல் முழுக்க அவர் தான் எனக்கு செய்தான் தவிர. வெள்ளமா கதை எங்க பாப்பா மேல அஸ்வினி படுத்திருக்கிறா. மறந்துருக்கிற விஷயத்தை திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க. பிள்ளை இதை கொண்டு இருக்க அஸ்வினி கொடுத்துட்டு வாங்க. நீ இருப்பில் நான் கொண்டே கொடுக்குறேன். ஐயா உங்களை கொஞ்சம் பேசலாமா? இவர் தான் என் ஃப்ரெண்ட் கஜன். அதுக்கு என்ன இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஐயா நான் என்ன சொல்ல வரேன்டா, இவன் அஸ்வினியில் உயிரியே வச்சுருக்கான். நீங்கள் தானையா சேர்த்து வைக்கணும். இவன் முந்தி மாறியாண்டும் இல்லையா, நல்லா மாறிட்டான். நீங்கள் என்ன செய்யணும் ஐயா? வன்முறை இல்லாமல் மின்முறையாக வாரத்தை நான் யோசிக்கிறேன். நன்றி ஐயா. நான் சம்பந்தம் இல்லாமல் ஒன்றும் கதைக்க இல்லை, எல்லாம் சம்பந்தத்தோடு தான் கதைக்கிறேன். நீர் கதைக்க வந்தது என்ன? அஸ்வினி அந்த பொடியனம் மறக்க மாட்டாளப்பா. இப்போ அந்த பொடியனம் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறானா? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெற்றோரை பிள்ளைகள் மதிக்க வேணும், பிள்ளைகளையும் பெற்றோர்கள் கனம் பண்ண வேணும். பிள்ளைகளின் மனத்தில் என்ன இருக்குன்னு அறியாமல் நாம் எதையும் அவர்களுக்கு திணிக்கக்கூடாது. நாம் திணித்து அவர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை செய்து வச்சுட்டு அதை ஒரு கடமைக்காக நடத்துகிற வாழ்க்கையாக மாற்றக்கூடாது. அதுதான் இந்த யோசனை. அது சரிதானப்பா. பெற்றவர்கள விருப்பத்துக்காக கட்டி போட்டு எத்தனை கல்யாணங்கள் விவாகரத்தில் நிற்குது. அது இங்கே எங்களோட தமிழாக்களுக்கும் ஃபேஷனாக போயிட்டுது. அதெல்லாம் போகட்டும். எங்களோட பெரியவன் இதுக்கு சம்மதிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களே? என்னப்பா, கனடாவில் மகன் தகப்பனாகவும் தகப்பன் மகனாகவும் இருக்க வேணும். சில இடங்களில் அப்படித்தான் இருக்கு. ஆனால் சிவாவும் நான் பெத்த பிள்ளை, அஸ்வினியும் நான் பெத்த பிள்ளை. என்னை பற்றி இந்த பிள்ளைகளுக்கு நல்லா விளங்கும், இந்த பிள்ளைகளை பற்றியும் எனக்கு நல்லா விளங்கும். நாங்கள் கலந்து பேசி கல்யாணத்தை பற்றி சிந்திப்போம். ஏதோ எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரிதானப்பா. முருகா எல்லாம் நல்லபடியாக நடக்க வையப்பா.
Please, ma'am, just... I'm sorry, you just have a seat over there, please. I'll just come over there and I'll talk to you later. Nurse, could you... நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்ப்பா. நீங்களா எனக்கு முடிவு எடுக்கணும். என்ன செய்யறது சொல்லுங்க, நான் செய்யறேன். Hello, how you doing? Okay. Yeah. Okay, you do. It's just after your operation. Okay, I'm just gonna take a look, right? So just relax. We'll just see how it went. Look good in the surgery. All right, this is gonna hurt just a little bit, but I have to take a look, okay? Some bandages, that's looking good. It's a little bleeding. This is gonna be sore for a while. Uh-oh, so sore. Stitches are looking good. Looking good. We'll have, HCC is morphine, and keep them sedated.
Just give me, I get the IV drip in here, okay? And I'm gonna see you in 24 hours, okay? Everything's gonna be fine, it's looking good, okay? All right, thank you. Visitors, eh? How's everybody? Could I just ask everybody to leave just into the waiting room just for a few minutes? Thank you very much. Thank you. Just be a couple of minutes. Kajan, how are you doing? This is Frank Dean, RCMP. Yeah, a few questions for you. We're doing some investigations of gang violence. I want to know, was this a gang-related incident? Did you know these people? No, sir. How many were there? Actually, I can't remember anything, sir. Can't remember. You can't remember, or you won't remember? Come on, we need to know, man. Did you identify anyone? Did you know them? Kajan, please help us. We're trying to clean the violence off the streets. Anything you can tell us to help would be really appreciated. So, how many people were there, do you know? I can't remember, sir. But they were from your country? I don't know. When I got hit, that's it. Do you actually know the people? You're just not telling us? I don't know them. Okay, we're trying to protect you, we're trying to protect your family, we're trying to protect the neighborhoods, and, you know, without your cooperation, it's really difficult. Kajan, are you sure that you do not know who did this? Sorry, no, sir. Doctor, please. You know, Kajan, I don't believe you. I think you're hiding something here. We need the information so we can clear up the streets, man. Excuse me. You gotta cooperate. You know what, I'm very tired. I think that's just enough for now. Look, this is an official investigation. He's in no condition. We're holding any further questions. I'll give you 5 minutes, please. Okay. I'm sorry. I'll be back. We'll doctor, please, doctor. Okay, fine. Look, just, can you just relax, okay? I'm going to get the nurse, okay? She'll be ready. Okay, thanks. Frank Carson, RCMP, Special Investigations. I can't get anything out of your friend here. I think he knows the truth. But he's not telling me. He may tell you. It's up to you guys to come forth. Your whole community has to be against all this violence going on. We've got to put an end to it. And I'm asking for your help. And I just want to say that if we're going to stop this killing that's going on, then somebody in your community's got to come forth. We'll try to do our best to protect you so that nobody gets hurt. But this has got to stop. So I'm going to give you my card. If there's a problem, you just get in touch with me. Okay? Sure. Okay. Let me know. Get in touch. I want to protect your community if I can. All right. Thanks, guys. Thank you. See you. Hey, what are you doing? Hey, Burra. What are you doing? Yo, somebody has to go and tell them. Burra, you're going to have a chance. Hey, Gajan, what are you doing here? நான் போய் இப்போ சொல்ல போகிறேன். ஐ நோ அது என்ன பண்ண போகிறேன். அரு ஏற்கனவே அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு. செஞ்சண்ணா திருந்தண்ணா ஒன்று செய்வேன். சார் இங்கே இங்கே இருந்து நல்லா ரெஸ்டடு அண்ணன் வந்து இதில் பார்ப்பேன். ஓகே நான் அப்புறம் வந்து சந்திக்கிறேன். டே டே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டே. Thanks for coming, guys. Yeah. Okay. Thank you. Nice to meet you. Have a chair. So, why are you here, folks?
Well, it's kind of a pickle. Because what I'm about to tell you is, it's very important. It's regarding Gajin's case. Oh, Gajin, yeah. I got the file right here. Yeah. Well, we are his close friends. Yeah. And we know who stabbed him. You know who stabbed him? Yeah. We do. Who? Well, we always had problem with this certain group, as you can call it. Yeah. And there's one person who Gajin didn't get along with, and that's Lal. Lal. His name is Gopal, right? Yeah. Well, that's his actual name, Gopal. Gopal? Yeah. This has gone far too long. Do you have any idea how many lives got lost? Yeah, I've got a pretty good idea. I mean, this file is like one of 25 that I've got already. Exactly, man. Our boy Gajin got stabbed, you know? It's just for far too long. Yeah. You know, me and Gajin, we talked about it. We want to change our lives. And this happened even afterwards. There's no way we're going to go back into it. We just want to stop everything. You know? Well, it's getting pretty far out of hand. You know that. It is. But I promise you that we're not going to get involved in any of this. And we're going to try to talk to our friends, all the other people that we know. This has gone far too long, you know? This is what life Canada has to offer? I don't think so. Well, I appreciate you coming forward and talking to us about this, because this is at least a start to get some of this stuff stopped. Yeah, that's true. You guys are going to stop. You'll start a new life. We'll do what we can to help you so that nobody pinpoints you in the future as being the guys that told on Gopal, right? But, you know, we've got a few things to do at first. Okay, yeah, just to clear this out, and we'll keep you your name out of everything, and we'll take it from there. Chief, do you have us a fag, man? Man, you owe me from last time, man. Oh, come on, man. You're so lonely, eh? You owe me one. Hey, respect. Hey, grab one, man. Yeah, man. Thanks, man. Hey! You got 5 minutes. You have visitors. மதண்டே உங்க அக்கா மத்தியான மந்திரி பிரம் போட்டிருக்க மச்சான் சரியா மதண்டே எனக்கும் சேர்த்து வைக்க சொல்லு மச்சான் ப்ளீஸ் சரியா ப்ளீஸ் மச்சான் சரியா டே தம்பி எப்படி இருக்கிற ஏண்ட கொலை செய்யற அளவுக்கு போன நீ உண்மையிலே ஏற்கனவே எத்தனை கேஸ் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பார் இப்ப இவ்வளவு நாள் என்ன செஞ்சு கொடுக்குறீங்க இப்ப லோயர் பார்த்து என்ன ஆளுவர் பார்த்தீங்களா சும்மா இருக்கீங்களா வீட்டு இப்ப என்ன மொழி எடுக்கிற ஐடியா ஒன்றும் வேகம் இல்லையா உண்ட நல்ல காலம் அவள் இன்னும் ஜாகாம இருக்கிறது தப்பிட்டாளா நீ திருந்தவே மாட்டியே நீ உள்ள போறதும் நான் வெளியில எடுக்கிறதும் ப்ரௌட் நீ உள்ள போறதும் வெளியில இதே எனக்கு பிழைப்பா போச்சு சரி அது இப்ப லோயர் என்ன சொல்றேன் வெளியெடுக்க முடியுமா இல்லையா
எல்லாம் நீதான் செய்ததுன்னு ப்ரூவாக போச்சு. எல்லாரும் உண்டு கையாளி அளவெடுத்துட்டாங்க. தன்னால் இப்போதைக்கு ஒன்றும் செய்யலான்னு லோயர் சொல்கிறேன். என்ன தமிழ் லோயரா? இப்போ ஒரு வெளியில் கிரிமினல் லோயர் பார்த்ததுன்னா பேர வழி வந்துருக்கலாம். அதை போய் ஃபஸ்ட்டாக பாருங்க. சரி வெளியே ஒழுங்காக செய்யுங்க. இனியாவது சொல்றது கேள் தம்பி, 10 வருஷமா இருந்த வீட்டை வித்து போட்டுதான் லோயருக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிற காசு. கொஞ்சம் யோசிச்சுப்பேன். என்ன கஷ்டப்பட்டுட்டாலும் உன்ன வெளியில எடுக்கிறான். இதுக்கு பிறகாவது நீ ஒழுங்காயிரு. திருப்பியும் நீங்க வருவாயா இருந்த ராசா? என்னட்டு ஒன்று இல்லை அப்பன் வச்சு கொண்டு வந்து உன்னை எடுக்கிறதுக்கு. எல்லாம் ஓகே தானே மஜா? அதெல்லாம் ஓகேடா. அக்காட்டையும் அத்தாட்டின்னு சொன்னா 2-3 நாள்ல வெளியே போயிடுவான். டேய் அதுக்கேண்டா ஒரு மேரி இருக்கிற? அடே சிட்டி அந்த கஜனடா புழைச்சிட்டான்டா. என்ன தப்பிட்டான்னு சொல்றா? டேய் 2 நாள்ல போயிருவோம் தானே? போனோட போட தள்ளிடுவோம். முதல் வேலையா அவனை போட்டு தள்ளிடும். நீ கவலைப்பட அண்ணன், இப்ப எல்லாத்துக்கும் இப்ப ஓகே. நீ கொஞ்சம் திடமாயிரு. என்ன என்னமா சொல்லி இருக்கு? பரவாயில்லையாப்பா கொஞ்சம். அழாது அழாது அண்ணன், இப்ப ஓகே தானே? சரி இப்போ ஏன் அழுகிறேன்? என் நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு, இனி நல்லதாக நடக்கும். ஹேய் கெட் அப், சம்வன் ஹியர் டு சீ யூ. You got 5 minutes. இன்னும் 3 நாள் தான் இருக்கு லோயர் சொல்றார். Please, let's go.
சேடா இருக்கு. எல்லாம் முடிஞ்சோடா, பண்ணலாம் தேதி டெபுட்டேஷன். டெபுட்டேஷனா? நான் அப்பவே உனக்கு சொன்னான் தானே, ஆ எடே வேணாம் வேணாம்னு சொன்னான்டா, இந்த அளவுக்கு போவேணாம்னு சொல்லி. இப்ப பாத்தியா, ஒன்ன அனுப்ப போறாங்க, ஒன்னு டிபார்ட்மெண்ட் பண்ண போறாங்க. பாத்தியா பாத்தியா என்ன நடந்துச்சு பாத்தியா, இப்ப ஒன்னு அனுப்ப போறாங்க பாத்தியா. டேய் 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 டேய், நீ அடிச்சது வலிக்கல மச்சான், ஆனா என்னையும் சேர்த்து அனுப்ப போறேன்னு சொல்ற. டேய் டேய் போய்தான் டேய்.